கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது நிம்மதி தரும் ஆலோசனை மையத்திலிருந்து சகோதரன் அகத்தியன். இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்துக்களிடமோ இஸ்லாமியர்களிடமோ நாம் பேசும்போது அவர்கள் கிறிஸ்துவை பற்றியோ கிறிஸ்தவத்தை பற்றியோ நம்மிடம் கேள்வி கேட்டால் வேத புத்தகத்திலிருந்து திருப்திகரமான ஒரு பதில் சொல்ல படிப்பறிவுடைய நம்மால் கூட முடியவில்லை என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. அண்மையில் திருநெல்வேலியை சார்ந்த அம்பாசமுத்திரம் தாலுகாவில் உள்ள மாஞ்சோலை என்னும் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு ஆவிக்குரிய சபையின் பாஸ்டர் விஜயன் என்பவர் இஸ்லாமியராக மாறி தன் பெயரை ஃபரூக் என்று மாற்றியிருக்கிறார். அவர் இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்ததன் காரணம் என்ன? அவர் பைபிள் காலேஜில் படித்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் வேதனையான உண்மை. ஒரு வேதாகம கல்லூரியில் படித்த பாஸ்டருடைய நிலைமையை இப்படி இருந்தால் சாதாரண விசுவாசியின் நிலைமையை எண்ணி பாருங்கள். ஊழியத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுவதை கவனியுங்கள். உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் என்று 1 பேதுரு 3:15 கூறுகிறது. எனவே இவர்களுக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று 4 ஆண்டுகளாக நாங்கள் ஆராய்ச்சி செய்து இந்து சகோதரர்களின் 100 கேள்விகளுக்கு பதில்கள் என்னும் ஒரு பிரயோஜனமான புஸ்தகத்தை எழுத கர்த்தர் கிருபை செய்தார். இன்று அவர்கள் என்னென்ன கேள்விகள் கேட்கிறார்கள் தெரியுமா? பரலோகத்துக்கு போகும் ஒரே வழி இயேசுவானால் இயேசுவுக்கு முன் மரித்தோரும் அவரை தெரியாமல் மரிப்போரும் எங்கே போவார்கள்? இயேசு கிறிஸ்து தெய்வமானால் அவரை எப்படி கொன்றுவிட முடியும்? கடவுளை கொலை செய்ய முடியுமா? இயேசு கிறிஸ்துவால் நோய்களை குணப்படுத்த முடியுமானால் கிறிஸ்தவர்கள் மருத்துவமனைகள் தொடங்க வேண்டிய தேவையில்லையே. நீங்கள் கொடுக்கும் கிறிஸ்துமஸ் கேக்கை நாங்கள் சாப்பிடுகிறோம், ஆனால் நாங்கள் கொடுக்கும் பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட மாட்டீர்களே. கிறிஸ்தவம் ஒரு வெளிநாட்டு மதம், அதை ஏன் இந்தியாவில் பரப்புகிறீர்கள் என்ற பலவிதமான கேள்விகளுக்கு வேத ஆதாரபூர்வமான தெளிவான பதில்களை கொடுத்திருக்கிறோம். இந்த புஸ்தகத்தை எல்லா விசுவாசிகளும் ஊழியர்களும் கண்டிப்பாக வாசித்தே ஆக வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதை பெற்றுக்கொள்ள சகோதரர் அகத்தியன் அவர்களின் இந்த எண்ணுக்கு உடனே உங்கள் முகவரியை SMS செய்யுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.